இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒழுங்கு தான், துவா கேட்கிற நாம் அவசரப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எதுவரைக்கும் என்றால், மாலம் இஸ்தஅஜில், அவசரப்படாத வரை. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், பிரார்த்தனையில் அவசரப்படுவது என்றால் என்ன? ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஒருவர் துவா கேட்பார், துவா கேட்டுட்டு வந்து சொல்லுவார், அல்லாஹ் கிட்ட கேட்டேன் கிடைக்கலன்னு. இன்றைக்கு கேட்கறது நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே அவருக்கு விரக்தி வந்துவிடும். அவர் உடனே என்ன செய்வார்? விரக்தி அடைந்து, நான் எவ்வளவு அல்லாஹ் இடத்துல கேட்டேன் ஒன்றும் கிடைக்கல என்று சொல்லுவார். ஒன்றும் இதுவரை கேட்டேன் கிடைக்கவில்லை என்று எண்ணுவதும் சொல்லுவதும் அவசரப்படுவதும், அவசரப்பட்டால் துவா கபூல் ஆகாது. அல்லாஹ் ஒரு துவா, நாம துவா கேட்டு பிற்படுத்துகிறான் என்றால் அவன் வாக்களித்திருக்கிறான், நான் தருவேன் என்று. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தருவேன் என்னிடம் கேளுங்கள் என்று வாக்களித்திருக்கிற அல்லாஹ், நாம் நல்ல நிலையிலிருந்து சரியான முறையில் கேட்ட பிறகும் தராமல் பிற்படுத்துகிறான் என்றால் என்ன காரணம்? அதில் நலவிருக்கு, வசதியான பெற்றோர், நல்ல இரக்கமான பெற்றோர், அன்பான குழந்தை. இந்த குழந்தை வளர்ந்து வரும்போது ஒரு 7 வயசில் 8 வயசில் எனக்கு ஒரு 2-வீலர் வாங்கி கொடுங்க, அல்லது எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க என்று சொன்னால் பெற்றோர் பொருள் வாங்கி தருவோம் தான் சொல்லுவாங்க. 7 வயதில் 8 வயதில் 10 வயதில் 12 வயதில் வாங்கி தரவில்லை என்பதனால் இரக்கமில்லை, தர மாட்டார்கள் என்று அர்த்தமா? அவர்கள் பிற்படுத்துவது யாருடைய நலவுக்காக? பிள்ளையுடைய நலவுக்காக. இப்ப நாம் இப்படி செய்கிறோம் என்றால், ரப்புல் ஆலமீன் பிற்படுத்துகிறான் என்றால், நிச்சயமாக அதில் நம்முடைய நலவு தான் இருக்கிறது. எனவே அங்கும் விரக்தி அடையாதீர்கள், பிரார்த்தித்து விட்டு என்னுடைய பிரார்த்தனை இன்னும் கபூல் செய்யப்படவில்லை என்று விரக்தி அடையாதீர்கள். அதற்குள் நிறைய விஷயம் இருக்கும், நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கும், இன்னும் உங்களுக்கு ஆறுதலை தர அல்லாஹ் விரும்பலாம், அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்த அல்லாஹ் விரும்பலாம். எனவே நாம் துவா கேட்கும் போது அவசரப்படாமல் இருக்க வேண்டும். இது துவாவினுடைய இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒழுங்காகும். அடுத்த ஒரு ஒழுங்கு என்னவென்று கேட்டால், துவா கேட்கும் போது ஹராமான விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. இப்போ நம்ம ஒருவரை விரும்புகிறது, ஒரு காலேஜில் படிக்கும்போது, யா அல்லாஹ் அவரை எனக்கு தந்துவிடு, அல்லது என்னுடைய அந்த காதலை சக்சஸ் ஆக்கிவிடு, அல்லது ஒரு ஏதாவது ஒரு சூதாட்டத்தில் கலந்து கொள்வது, இதில் எனக்கு வெற்றியை கொடுத்து விடு, அல்லது நம்முடைய கணவன் அவருடைய தாயோடு நெருக்கமான உறவோடு இருக்கிறார், அது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் போல தெரிகிறது. எனவே அல்லாஹ்கிட்ட கேட்குறது, யா அல்லாஹ் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுது, என்னுடைய கணவனையும் என்னுடைய தாயையும், என்னுடைய கணவனையும் அவருடைய சகோதரிகளையும், என்னுடைய கணவனையும் அவருடைய நண்பரையும் பிரித்து விடு என்று துவா கேட்பது, இதெல்லாம் ஹராமான துவாக்கள். இப்படி ஹராமான துவாக்கள் எதையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. இதுவும் துவாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கிறது.